யாழ்ப்பாண குடாநாட்டின் மத்தியில் விளங்கும் இணுவில் கிராமம் சைவ பண்பாட்டிற்கும் தமிழ் இயல் இசை நாடகத்துறைக்கும் பெயர் பெற்ற கிராமமாக இன்றும் திகழ்கின்றது. இதற்கான காரணம் அக்கிராமத்தின் தொன்மையேயாகும். அன்று இணையிலி என அழைக்கப்பட்ட இந்நிலப்பரப்பின் பெயர் மறுவி இணுவில் என வந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இக்கிராமத்தின் சைவ பண்பாட்டிற்கு இவ்வூரில் காணப்படும் வரலாற்று புகழ்பெற்ற ஆலயங்களும் இயல் இசை நாடகத்துறை வளர்ச்சியும் முன்பே ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் சங்கமும் அதனை தொடர்ந்த திண்ணை பள்ளிக்கூடங்களுமே காரணம் என்றால் மிகையாகாது. மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அமைய பெற்ற ஆலயமாக இணுவில் மத்தியில் எழில் கொஞ்சும் இயற்கை வனப்புடன் திகழும் இணுவில் கந்த சுவாமி கோவில் காலத்தால் முற்பட்ட வரலாற்று பெருமையை தந்தகத்தே கொண்டது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அன்று சிகராச சேகர மன்னரின் மைத்துனர் அரசகேசரி தமிழ்ச்சங்கம் ஒன்றை நிறுவினார் என்றும் அந்த தமிழ்ச்சங்கத்திற்கு சங்குவேலி என்றும் வயற்பிறப்பு தானமாக வழங்கப்பட்டதாகவும் யாழ்ப்பாண வைபவ மாலை கூறுகின்றது. ஆனால் இன்று அந்த தமிழ்ச்சங்கம் அழிவுற்றாலும் முதல் தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் வளர்த்த தெய்வமான முருகப்பெருமானிற்கு இணுவை கந்த பெருமானிற்கு இச்சங்குவேலி வயற்பிறப்பிலிருந்து நெல்லு தானமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இவ்வாலயம் அரச கேசரி காலத்தில் அமைந்த தமிழ் சங்கத்துடன் தொடர்புள்ளது என குறிப்பிடப்படுவதற்கு தக்க சான்று இவ்வாலயத்திற்குரிய சங்குவேலி வயற்பிறப்பாகும். அங்கிருந்து இவ்வாலயத்திற்கு வழங்கப்பட்டு வரும் நெல்லும் அமைகின்றன. இவ்வூரின் வரலாறாக யாழ்ப்பாண வைபவ மாலையில் செங்கரும்பும் செந்நெல்லும் கமுகும் தலை தோங்கும் இணுவிலில் மேலிக் கொடியுடையவனும் திரண்ட தோள்களை விரிந்த மார்பினையும் உடையவனும் குவளை மலர் மாலையை அணிந்த திருக்கோவிலூர் பேராயிரமுடையோன் முதலில் ஆட்சி தலைவனாக விளங்கினான் என கூறப்படுகின்றது. இவனது காலம் கிபி 1365 என முதலியார் சே ராசநாயகம் அவர்கள் யாழ்ப்பாண சரித்திரத்தில் எழுதியுள்ளார். அவன் மரவில் வந்த கனகராச முதலி காலத்து ஆலயமாக இணுவை கந்தன் ஆலயம் கருதப்படுகிறது. இதற்கான கர்ண பரம்பரை கதை ஒன்றும் உண்டு. இன இழு என அழைக்கப்பட்ட இணுவிற்கிராமம் மயிலங்காடு தொடக்கம் ஆனைக்கோட்டை வரை எல்லைகள் பரவியிருந்த காலம். முதலிக்குளம் காக்கை குளம் என்னும் இரு குளங்கள் மூலம் நீர் பாய்ச்சி வடக்கு புறத்தே பருத்தியும் கரும்பும் கமுகும் தெற்கு புறத்தே செந்நெல்லும் தலை தொங்கிய காலம். கனகராச முதலியினால் ஒழுங்கமைக்கப்பட்ட மக்கள் சீரும் சிறப்பும் பெற்ற இப்பொற்காலத்தில் ஒரு நாள் இரவு ஓர் ஒளி புலம்பு தெரிவதை மக்கள் கண்டனர். அதனை கண்ணுற்றவர்கள் ஒளி புலம்பு தெரியும் இடம் முதலியாரின் வீடு இருந்த திசையே என உணர்ந்து முதலியார் வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெற்போர் தீப்பிடித்து விட்டது என கருதி நாலாபுறத்திலிருந்து முதலியார் வீடு நோக்கி ஓடி வந்தனர். முதலியார் வீட்டு முற்றத்தை அடைந்த மக்கள் அங்கு அவ்வித அனர்த்தங்களுமின்றி யாவும் வளமை போல் இருப்பதைக் கண்டு அதிசயித்தனர். முதலியாரிடம் தாம் வந்த காரணத்தை விளக்கினார்கள். முதலியார் அதற்கு தான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் இரு பிராமண சிறுவர்கள் தன்னை அணுகி தாம் காஞ்சியிலிருந்து வந்ததாகவும் தம்மை ஆதரிக்குமாறும் கூறி மறைந்து விட்டனர் என்று கூறினார். தனது குல தெய்வமாகிய காஞ்சியம்பதி குமாரகோட்ட கந்த பெருமானை தனக்கும் தனது குடிமக்களுக்கும் நல்லுருள் பாலிக்கும் பொருட்டு காட்சி கொடுத்துள்ளார் என மனம் நெகிழ்ந்து இறைவனின் திருவருளை வியந்து ஆனந்தத்தில் சிலிர்த்தார். முதலியார் சித்தத்திற்கிணங்க முருகப்பெருமானையும் வைரவ பெருமானையும் இல்லத்தில் குடிலமைத்து வழிபட்டு வந்தார் என கர்ண பரம்பரை கதையொன்றும் உள்ளது. இக்கனகராச முதலிக்கு மக்கள் நினைவுகள் நாட்டி வழிபட்ட இடமே இன்று இவ்வாலயத்திற்கு முன்பாக காணப்படும் முதலியார் அடியெனப்படும் சிறு ஆலயமாகும். 1620 ஆண்டளவில் போர்த்துக்கேயர் வருகையால் கிறிஸ்தவ சமயம் மேலோங்கி ஏனைய மதங்களும் சுதேச மக்களது பண்பாட்டு பழக்க வழக்கங்களும் அதற்கிரையாக வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்குள்ளாகின. அதற்கமைவாக போர்த்துக்கேயரால் பல ஆலயங்கள் இடித்தளிக்கப்பட்டன. சமய அனுஷ்டானங்களை பேணியோர் தண்டிக்கப்பட்டார்கள். அக்காலத்தில் அந்த அந்நியரால் அழிவுக்குட்படுத்தி அழிந்து போன இத்தலம் மீண்டும் 1621 ஆண்டளவில் அமைக்கப்பட்டு தோற்றம் பெற்றதே தற்போதுள்ள கந்தசுவாமி கோவிலாகும். அக்காலத்தில் வாழ்ந்த குழந்தையார் வேலாயுதர் என்பவரது கனவில் கந்த கடவுள் தோன்றி தம்மை ஆதரிக்கும்படியும் தான் காஞ்சியிலிருந்து வந்ததாகவும் கூறி உனது வெற்றிலை தோட்டத்தில் நாட்டப்பட்டுள்ள மரத்தடியில் காலால் மிதித்து அடையாளமிட்டிருப்பேன், அவ்விடமே எனது இருப்பிடம் என கூறி மறைந்தார். அதிகாலை எழுந்த வேலாயுதர் தான் கண்ட கனவை எண்ணியவாறு வெற்றிலை தோட்டத்திற்கு சென்றார். இது என்ன அதிசயம்! கண்டது கனவல்ல, நனவுதான் என உணர்ந்தார்.
பெருமான் உரைத்ததற்கிணங்க புதிதாக ஓர் நொச்சி மரம் நாட்டப்பட்டு அருகில் பாதச்சுவடும் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார். அவ்விடத்தில் குடிலமைத்து வேற்பெருமானை வணங்கி வந்ததாக வரலாறு சொல்கின்றது. மேலே கூறிய சம்பவத்திற்கிணங்க ஆலயம் அமைந்துள்ள காணியின் பெயர் நொச்சியொல்லை மிதியன் என வழங்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் தல விருட்சமாக இன்றும் அந்த நொச்சி மரம் கருவறை கருகில் நிற்பதை காணலாம். 1840 கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டு ஆலயத்திற்கு நித்திய நைமித்திய பூசைகளை கவனிப்பதற்கென காஞ்சியிலிருந்து வரவழைக்கப்பட்ட திம்மசேனரின் பிராமண உத்தமர் நியமிக்கப்பட்டார். இவரை தொடர்ந்து புங்குடுதீவிலிருந்து வந்து அராலியில் குடியேறிய சரவண ஐயர் என்பவர் பூசைகளை கவனித்து வந்தார் என்பது அறிய கிடைக்கின்றது. இவ்வாலயத்தின் பூசைகளை இனிது செய்து கொண்டிருந்த செல்லையா சின்னையா என்பவருக்கு புத்திர பேரின்மையால் எம்பெருமானை வேண்டி ஆறுமுக பெருமானின் திருவுருவை தான் அமைப்பதாக நிறுத்தி வைத்து தமக்கு புத்திரர்களை தந்துதோமாறு வேண்டினார். தனது சித்தப்படி ஆறுமுக பெருமானை வள்ளி தெய்வயானை சமேதராய் மயில் மேல் இருந்த பாவனையில் உருவாக்க எண்ணினார் ஐயர். அதன்படி ஆலயத்தில் எம்பெருமானை ஐம்பொன்னில் வார்க்க எடுத்த முயற்சி இருமுறை கைகூடவில்லை. இதனைக் கண்ட ஐயர் மனம் நொந்து எம்பெருமானை வேண்டி நின்றார். ஐயரது கனவில் தோன்றிய எம்பெருமான் தான் நின்ற பாவனையில் திருச்செந்தூரில் இருப்பதைப் போன்ற தோற்றத்தில் வண்டார் பண்ணையில் ஸ்தபதி வீட்டில் அமையப் போவதாக கூறி அருளினார். ஆண்டவனது அருள் வாக்கை சிரமேற்கொண்ட சின்னையார் பஞ்சலோகங்களையும் ஏனைய உலோகங்களையும் எடுத்துக்கொண்டு ஸ்தபதியின் இல்லம் சென்று நடந்தவற்றை கூறினார். இவற்றை கேட்டு உவகையடைந்த ஸ்தபதி விக்கிரகம் அமைக்க வேண்டிய அளவு பெருமானத்தை எம்பெருமானிடம் கேட்டிருக்கும்படி வேண்டினார். ஆலயத்தை அடைந்த ஐயர் விக்கிரகத்தின் அளவு பரிணாமத்தை வேண்டி இறைவனிடம் விண்ணப்பம் செய்தார். ஐயரின் கனவில் தோன்றிய எம்பெருமான் நீர் குக்கட ஆசனமாக இருப்பீரானால் எவ்வளவு உயரம் தோன்றுகிறதோ அதுவே எனக்குரிய அளவு பிரமாணம் என கூறியருளினார். அதற்கிணங்கு சின்னையா ஐயரது குக்குடாசத்தின் உயரத்திற்கேற்ப வார்க்கப்பட்ட ஆறுமுக பெருமான் திருவுருவமே இன்றும் இங்கு நாம் தரிசிக்கும் ஆறுமுக பெருமானாவார். இவ்வாலயத்திற்கு சுதுமலையைச் சேர்ந்த முத்து நாகலிங்கம் என்பவரால் 1905 தொடக்கம் 1909 காலப்பகுதிகளில் 3 தளங்களை கொண்ட கோபுரம் ஒன்று சோழர் கால சிற்ப மறைவையொட்டி அமைக்கப்பட்டது. அக்கோபுரம் இப்போது 5 தளங்களை கொண்டதாக மாற்றியமைக்கப்பட்டு காட்சி அளிக்கின்றது. ஆலயத்தின் முன்பாகத்தில் உள்ள ஊஞ்சல் மடமும் அன்னாராலேயே கட்டப்பட்டது. ஆலயத்தின் காண்டாமணியும் மணிக்கூட்டு கோபுரமும் 1946 சிதம்பரநாதர் பொன்னையா என்பவரால் பொதுமக்களின் அனுசரணையுடன் உருவாக்கப்பட்டது. ஆயிரத்தி 1967 இவ்வாலயம் இருதள விமானங்களை கொண்ட கருவறை அமைக்கப்பட்டு புனருத்தாரணம் செய்யப்பட்டு மூலவராக இருந்த வேற்பெருமானிற்கு பதிலாக வள்ளி தெய்வயானை சமேத முத்துக்குமார சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நித்திய நைமித்திய பூசைகள் காலக்கிரமமாக பேணப்பட்டு வருகின்றன. 25 பிரமோற்சவத்தை தன்னகத்தை கொண்ட இவ்வாலயம் ஆனி மாத அமாவாசை தினத்தன்று இவ்வாலயத்தில் காணப்படும் விக்கிரகங்கள் இறையருள் ததும்பும் முகபாவனையும் உடல் வாகும் கொண்டு அமைய பெற்றுள்ளன. இவ்வாலயத்தின் சில விக்கிரகங்கள் காலத்தால் முந்தியவை, ஆராய்ச்சிக்குரியவை. இவ்வாலயத்தில் காணப்படும் முருக கடவுளுக்குரிய விக்கிரகங்களாகவே கருதப்படுபவை முருகப்பெருமான், கல்யாணவேலர், முத்துக்குவார சுவாமி, தண்டாயுதபாணி, சத்ரு சங்கார வேற்பெருமான் ஆகிய திருவுருவங்களாகும். மகோற்சவத்தில் காணப்படும் 12 திருவிழாவும் தைப்பூச திருவிழாவும் மஞ்ச திருவிழாவாக காணப்படுகின்றன. சந்நியாசியர் காலத்தில் தைப்பூச மஞ்ச திருவிழாவிற்கு இலங்கையின் பல பாகத்திலிருந்தும் இந்திய தமிழ்நாட்டிலிருந்தும் கூட அடியவர்கள் வந்து சென்றதாக கருதுவதற்கு ஆதாரங்கள் பல உள்ளன. 80 நீளமும் 48 அகலமும் கொண்ட மணி மண்டபமும் பூர்த்தியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாலயத்திற்கு 2 காண்டாமணி வெளிநாட்டு அன்பர்களின் உதவியுடன் லண்டனில் இருந்து வருவிக்கப்பட்டு 2001 புதிதாக அமைக்கப்பட்ட மணிக்கூட்டு கோபுரத்தில் ஏற்றப்பட்டு ஓங்கி ஒலிக்கின்றது. தற்போது இவ்வாலயம் 2 மணி கோபுரங்களையும் 2 தளங்களை கொண்ட இராசகோபுரங்களையும் கொண்டு புதியதோர் பரிணாமத்தில் காட்சி அளிக்கின்றது. ஆறுமுக சுவாமி வாசலிலும்
புதியதோர் கோபுரம் கப்பட்டு குடமுழுக்கு காட்டப்பட்டது. ஆலயத்தின் பழமையும் சைவ உலகிற்கு முன்னூர் விட்டு சென்ற ஆன்மீக பொக்கிசமான கலைப்பொருட்களும் முருகக் கடவுளின் அருளை நினைவூட்டக்கூடியவையாக அவனால் வழிகாட்டப்பட்டு அமைக்கப்பட்ட கட்டடங்கள், வாகனங்கள், திரு உருவங்கள் என்பனவும் தெய்வ பொலிவை கொண்டனவே. இவ்வாறான அருள் வளங்கள் பலவற்றை தன்னகத்தே கொண்டு இவ்வாலயம் விளங்குகின்றது. இவ்வாலய சூழலில் அருள்மிகு மரங்களாக மருதமரம், அரசு, வேம்பு, ஆல், பலா, நெல்லி, இத்தி, கடம்பு, வன்னி, பன்னீர், நொச்சி, செண்பகம், சிவலிங்க மரம், உருத்திராட்ச மரம், வில்வை, புளி, சந்த சாம்பிராணி, மகிழ மரங்கள் என்பனவும் மற்றும் சில பல மரங்களும் உள்ளன.